யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாயப்பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு சாட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சமோசா சாட் அப்படிங்கிறது தான். இதுவும் காரசாரமாக இருக்கும், பிடிச்சவாளுக்கெல்லாம் கடினமாக பிடிக்கும். எனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன்னா நான் ரகடா பேட்டிஸ் கூட சாப்பிடுவேன். இந்த சமோசா சாட்லாம் என்னால் முடியாது. அட் த சேம் டைம் இல்லை, நான் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணல. எங்கே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு கேட்டேன்னா பட்டாணி, மஞ்சள் பட்டாணி ஒரு 8 hours ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு நல்லா அந்த மாதிரி ஒரு 5-6 whistles கொடுத்து உப்பு போட்டு விசில் வாங்கிட்டேன். 6 whistles-லேருந்து 8 whistles வரைக்கும் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா இந்த மாதிரி ஆனால் ஃபைனாக அது மசிஞ்சு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து சமோசா பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் சமோசா பண்ணலை, சமோசா வாங்கி வந்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் த இதில் எல்லாருமே இந்த மாதிரி சமோசாவை வாங்கி தான் இது பண்ணுறா. ஏன்னா சமோசாவும் பண்ணி ரகடாவும் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுறது. ஸோ அதனால் இந்த மாதிரி சமோசா நிறைய கடையில் கிடைக்கிறது, நீங்கள் சமோசா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதை நல்லா பிடிச்சிட்டு இந்த ரகடா பண்ணி அது மேலே விட்டுட்டு நம்ம பண்ணுறது வந்து இன்றைக்கி வெறும் அது அது இல்லை, சுகர் போட்டு தயிரையும் நான் இது பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்களா, கெட்டியாக தயிரை நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன். இதில் நல்ல புளிக்காத கெட்டி தயிராக இருக்கட்டும். 1-2 ஸ்பூன் கிட்டே சுகர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணது. ஸோ இது வதக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே நீங்கள் வந்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. இந்த இடத்துல வதக்கரைச்சி இஞ்சி பூண்டு போட்டேன்னா நல்லாவே இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். 1 teaspoon தனியா பவுடர், 1/2 teaspoon சீரகப்பொடி, 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 teaspoon மஞ்சப்பொடி. குவார்ட்டர் டீஸ்பூன் பிளாக் சால்ட், பட்டாணியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் 1/4 teaspoon எடுத்துக்கிறேன். ரெகுலர் சால்ட், ஆம்ச்சூர் பொடி 1/2 teaspoon. 2 minutes நல்லா வதக்குங்க. சாட் மசாலா பொடி 1/4 teaspoon. இதில் இந்த வேக வச்ச ரகடாவை விட்டுடலாம். ஆர் இது வந்து பட்டாணி, அது ஆக்சுவலி பட்டாணிங்கிறதுக்கு பேர் ரகடான்னு தான் பேர். அதை அப்படியே இதில் விட்டுருக்கோம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சது. இது நல்லா ஒரு 5 minutes இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுத்து. பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு 10 minutes அதை கொதிக்க விட்டு திக்காக்கிட்டோம். இதை விட திக்காக வேண்டாம். அட் த சேம் டைம் இந்த சமோசா சாட்க்கு இந்த சனா சூடாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சனா ஆறி போயிட்டுனா நல்லா இருக்காது. ஸோ இது சமோசா ஆறினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து சுட சுட இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன 1/4 teaspoon கரம் மசாலா பொடி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும். ஆனால் எல்லோரும் நினச்சிட்டு போய் பாவம் யோகாம்பாளுக்கு வந்து சவுத் இந்தியன் நல்ல ஆனியன் கார்லிக் இல்லாததா அது மாதிரி தான் பண்ண தெரியும்னு. இதுவும் பண்ண தெரியும் நிச்சயமாக, எனக்கு தெரிஞ்ச லெவலில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து அவளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ட்ரை பண்ணாமல் விடுறேன். கண்டிப்பாக இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இது ரெடி ஆகிடுது.
சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பு, ஏன்னா சூடாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வாங்கின சமோசா தான், இதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே இந்த ரகடாவை உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, அதான் பெரிய விஷயம். இது ரெடி ஆகிட்டா, இது மேலே ஸ்வீட் சட்னி நல்லா ஒரு 2 ஸ்பூன், அதே மாதிரி க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா அதுவும். போட்டோமா, இது மேலே ராவ ஆனியன் போடணும், ஓகேவா. அதே மாதிரி சாட் மசாலா பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம் மேலே. நல்லா சுட சுட இருக்குது இதில். அது மாதிரி இந்த கொஞ்சமாக சுகர் போட்டு கெட்டியாக தயிர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரும் ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு அழகு கோசரம் இருந்தது. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது போட்டேன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது பாப்படியும் இது மேலே க்ரஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே எகெயின் கொஞ்சம் ஸ்வீட் சட்னி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி எடுத்து இப்படி சமோசாவோடு சேர்த்து சாப்பிட்றதே சூப்பராக தான் இருக்கும். எனக்கு காரம்தாங்க அது, நீங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் நான் அந்த வெங்காயம் போட்டு வதக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் போட்டு வதக்கி பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் எது இல்லைனா என்ன பண்ணுறது, அது இல்லைனா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஆம்ச்சூர் பொடி இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். இதில் வந்து ஆம்ச்சூர் பொடி இல்லாத லைம் புழிஞ்செல்னா இதோட டேஸ்ட்டே டோட்டலாக டிஃபராகிடும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு எலுமிச்சம்பழம் புழிய முடியாது. பேல்பூரி அதுக்கெல்லாம் நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் கூட, ஆம்ச்சூர் பொடி இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன்னா கூட ஓகே, பட் இதுக்கு நீங்கள் அதை பண்ண முடியாது. ஸோ இது சமோசா சாட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யோகாம்பாலுக்கும் இதெல்லாம் பண்ண தெரியும்னு சொல்லி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.